வணக்கம் கும்பராசி நண்பர்களே, வரக்கூடிய மார்கழி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சனி பெயர்ச்சி வரப்போகுதுங்க. அந்த சனி பெயர்ச்சியை வந்து பார்ப்போங்க. ஏற்கனவே உங்களுக்கு விரயச்சனி அப்படின்னு தான் ஒரு சனி நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு. இப்போ மார்கழி மாதம் 4ஆம் தேதி வந்து சனி பெயர்ச்சி வந்து வரப்போகுது. ஆங்கிலத்துக்கு 2023 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வந்து சனி பெயர்ச்சி வந்து வருது. அப்போ அந்த சனி பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி வர்றதுனால உங்களுக்கு விரயச்சனி வந்து முடிஞ்சு போயிடுது. அப்போ இனிமேல் வரக்கூடியது என்ன சனி வருதுன்னா ஜென்மச்சனி வந்து வருது. அப்போ விரயச்சனி முடிஞ்சிட்டாலே இனிமேல் வந்து விரயங்கள் வந்து ஏற்படாது. அப்போ இனிமேல் வந்து ஓரளவுக்கு வருமானங்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி கடன் வாங்கி செலவழிக்கணுங்கிற அவசியம் இருக்காது. மருத்துவ செலவுகள் வந்து இருக்காது. முழங்கால் வலி வர்றது, முதுகு வலி வர்றது, வாகனத்தினால் விரயங்கள் ஏற்படுறது, இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு. தொழிலெல்லாம் வந்து நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும், கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் வந்து இனிமேல் மாறணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஜென்மச்சனி வந்து உங்களுக்கு வரப்போகுது. இந்த ஜென்மச்சனி காலத்தில் ஒரு சிலருக்கு முழங்கால் வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, கைகால் வலி அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு பொருளாதாரத்தில் வந்து உருவாக்குற மாதிரியான வேலைகளை வந்து கொஞ்சம் சனி வந்து செய்வார். ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்கிற போது நமக்கு வந்து கொஞ்சம் விருத்தி ஏற்படக்கூடாதுங்கிறது விதி. அதனால் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் மகிழ்ச்சி வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜென்மச்சனினாலே ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும். முக்கியமாக வாகனங்கள் சம்மந்தப்பட்ட வேலைகளை எதையும் செய்யாதீங்க. வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில்களை எதையும் செய்யணுன்ட்டு யாரும் செய்யாதீங்க. இப்போ ஆட்டோ வாங்கி ஓட்டுறோம், கார் வாங்கி ஓட்டுறோம், அல்லது லாரி வாங்குகிறோம், பஸ் வாங்குகிறோம், வேறு பொக்லைன் வாங்குகிறோம், இந்த மாதிரிலாம் வண்டி வாகனங்கள் வாங்கி நம்ம தொழில் செய்கிறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தொழில் செய்கிறத வந்து விட்டுறணும். வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில்களை மட்டும் செய்யக்கூடாது. அப்படி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில்களை ஏதாவது நம்ம செய்கிற மாதிரி இருந்து செஞ்சோம்னா நம்ம கெட்டு போயிடுவோம். ஏன்னா வாகனங்கள் வந்து பழுதாகிக்கிட்டே இருக்கும். வாகனங்கள் வந்து இந்த காலத்தில் வந்து கை கொடுக்காது நமக்கு. அப்போ வாகனத்தினால கடன் காட்சிகள் தான் உருவாகும், வாகனத்தினால பிரச்சனைகள் தான் உருவாகும், வாகனத்தினால நிம்மதி போயிடும். அதனால் வாகனம் சம்மந்தப்பட்ட வேலைகளை மட்டும் நீங்கள் கொஞ்சம் செய்யாமல் இருந்துக்கிட்டீங்கன்னா 7.5 சனி ஜென்மச்சனி நடந்தாலும் ஓரளவுக்கு நம்மளால் தப்பிக்க முடியும். அதே மாதிரி அந்த கை கால் வலி வந்துச்சுன்னா கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்க வேண்டியதான். பார்த்துக்கிட்டோம்னா ஓரளவுக்கு சரியாகும். முழுக்க சரியாகாது, அது 7.5 சனி முடிஞ்சதுக்கப்புறம் தான் முழுக்க சரியாகும். ஆனால் ஒரு லெவலுக்கு நம்மளால் சரிப்படுத்திக்க முடியும். சரி, அதே மாதிரி பொருளாதார தட்டுப்பாடுகள் ஏற்பட்டாலும் அதை வந்து நமக்கு குரு பகவான் வந்து சரி செஞ்சு கொடுப்பார். ஏன்னா குரு வந்து சரியாக இருக்கிற போது உங்களுக்கு பொருளாதாரத்துக்குடைய கிரகமே குரு தான். அவர் சரியாக இருக்கிற போது உங்களுக்கு பொருளாதாரம் எந்த வழியிலையும் சரியாக இருக்கும். அதனால் பொருளாதாரத்தினால வந்து சிரமங்களும் சிக்கல்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரி, அடுத்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரிய பகவான் வந்து உங்களுக்குடைய ராசிக்கு 11ஆவது ராசியில் தான் இருக்கார். சூரியன் 11ஆவது ராசியில் இருந்தால் ரொம்ப அருமையான விஷயங்க. ஏன்னா சூரியன் 11ஆவது ராசியில் இருக்கிற போது அரசாங்கத்தின் மூலமாக நிறைய உதவிகள் கிடைக்கும். அரசாங்க அலுவலர்கள் நமக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. அரசாங்க அதிகாரிகள் வந்து நமக்கு வந்து நல்ல விஷயங்களை வந்து பண்ணி தருவாங்க, மனமுவந்து பண்ணி தருவாங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளும் கூட நமக்கு ஒத்துழைப்பு தரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதே மாதிரி அரசாங்கத்தில் பணிபுரியிறவங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் வெற்றிகளும் பட்டங்களும் பதவிகளும் கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் அந்த சூரிய பகவான் வந்து செஞ்சு தரதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குங்க. அதே மாதிரி தந்தை வழி உறவுக்காரவங்க இவங்க நாளில் மிகுந்த யோகமும் ஆதாயமும் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. சரி, ராகு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா ராகு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆவது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக ராகு பகவான் 2ஆவது ராசியில் இருந்தால் பண தட்டுப்பாடை வந்து உருவாக்குவார். ஆனால் ஒரு சிலர் வந்து வீட்டை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, ஒரு சிலர் வந்து தனி குடித்தனம் போயிருப்பாங்க. தனி குடித்தனம் போனவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து வராது. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து வேலைக்காக வீட்டை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்து சில கும்பராசிக்காரவங்களுக்கு வரலாம். அப்படி வேலைக்காக வெளியூருக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி ஏதாவது சூழ்நிலைகள் வந்தால் நீங்கள் தாராளமாக போய்க்கிங்க. அப்படி போயிட்டீங்கன்னா உங்கள் குடும்பம் கஷ்டமே படாது, உங்கள் குடும்பம் நல்லா தான் இருக்கும், பொருளாதாரமும் நல்லா இருக்கும்,
வேலையும் நல்லாயிருக்கும், தொழிலும் நல்லாயிருக்கும், வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் ஒரு சிலர் வந்து குடும்பத்தை பிரியாமல் வீட்டிலே இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை அந்த ராகு பகவான் வந்து செய்வார். கேது பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டில் தான் இருக்கார். பொதுவாக கேது பகவான் வந்து எட்டில் இருக்கக்கூடாது. எட்டில் கேது இருந்தால் ஒரு சிலருக்கு பல்லு வலி வருது இல்லையா, பல்லு வலி வர்றது, கண்ணு வலி வர்றது, அல்லது உடம்பில் வந்து எரிச்சல் வர்றது, அம்மை பார்க்குற மாதிரியான நோய் நொடிகள் வர்றது, அந்த மாதிரியான ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கும்பராசிக்காரவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து இருக்க தான் செய்யுது. சரி, குருவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தனாதிபதி தான். அந்த தனாதிபதியான குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு மூணாவது ராசியில் தான் இருக்கார். அப்போ தனஸ்தானத்துக்கு இரண்டாவது ராசியில் தான் இருக்கார். அந்த மாதிரி இருந்தால் ஏதாவது ஒரு வழியில் வந்து உங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதனால் பண கஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது, பண தட்டுப்பாடு ஏற்படாது, ஓரளவுக்கு குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். கடன் காட்சிகள்லாம் இருந்தால் கடன் காட்சிகள்லாம் அடையிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். கடனால் கவலையோ கஷ்டமோ கலக்கமோ இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காதுங்க. சுக்கிரனை எடுத்துக்கோ. சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாகி ஒன்பதில் தான் ஆட்சியோடு இருக்கார். ஒன்பதில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறனால தந்தைக்கு வந்து சிறப்பாக இருக்கும். உங்கள் அப்பாவுக்கு வந்து நல்ல யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் அப்பா வந்து நினச்ச காரியத்தில் ஜெயிச்சு மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குங்க. உங்கள் அப்பாவுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம், அல்லது தொழில் வந்து நல்ல முன்னேற்றத்தோடு நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பலன்களை வந்து கொடுக்கும் சுக்கிரன். அதே மாதிரி வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு ரொம்ப நற்பலன்களை கொடுக்கும். இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சாலும் சரி, வேலை பார்க்கணும்னாலும் சரி, விசா வேணும்னாலும் சரி, பிஆர் வேணும்னாலும் சரி, அதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளை வந்து அந்த சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு உருவாக்கி தருவாருங்க. அதே சுக்கிரன் வந்து மார்கழி ஒன்பதாம் தேதி வந்து விருச்சிக ராசிக்கு வந்து பயிற்சியாக போகிறார். விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் பயிற்சி ஆனதுக்கப்புறம் வேலை பார்க்குறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காரணம், சுக்கிரன் வந்து பத்தாவது இடத்துல இருந்தால் ஒரு சிலருக்கு வந்து எங்கேயாவது வேலை பார்த்தா வேலை பார்க்குற இடத்துல வந்து பிரச்சனை வரும். அதன் மூலமாக வேலையை விட்டுட்டு வேறு கம்பெனிக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து சிலருக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மூணு மற்றும் பத்தாம் அதிபதியாகி பத்தாவது இடத்துலையே ஆட்சியாக தான் இருக்கார். செவ்வாய் வந்து நல்லா தான் இருக்கார். செவ்வாய் நல்லா இருக்கனால தொழில் ஸ்தானம் வந்து நல்லாயிருக்கும், அதே மாதிரி வேலையும் நல்லாயிருக்கும். இப்போ செவ்வாய் பத்தாம் அதிபதி பத்தில் இருக்கனால நல்ல பேர், புகழ், பதவி, பட்டம் எல்லாத்தையுமே வந்து கொடுப்பார். அந்த செவ்வாய் வந்து மார்கழி மாதம் பதினோராம் தேதி தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார். அப்போ செவ்வாய் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆனதுக்கப்புறமும் உங்களுடைய ராசிக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து பூமி வழி ஆதாயத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால் இப்போ ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறக்கூடிய சில கும்பராசிக்காரவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் யோகமான காலமாக இருக்கும் இந்த மாதம். இன்னொரு இரண்டு மாதத்துக்கு நல்ல யோகம் இருக்கும், நல்லா சம்பாதிக்கலாம், நல்ல சொத்து பத்துக்கள் வந்து நல்லா வாங்கவும் செய்யலாம், சொத்து பத்துக்கள் வந்து நல்லா விற்கவும் செய்யலாம். அதனால் பொருளாதாரம் சொத்து பத்துக்களின் மூலமாக உயரும், ரியல் எஸ்டேட்டுனால நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி பூமி சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறாங்கல்ல, விவசாயம் செய்கிறவங்களாக இருக்கட்டும், வேறு வகையில் பூமி சம்மந்தப்பட்ட தொழில்கள் செஞ்சாலும் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். விவசாயத்துறையில் பணிபுரியவங்களுக்கு எல்லாமே சிறப்பான பலன்களை வந்து அந்த செவ்வாய் செஞ்சு கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்கும். அதே மாதிரி மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யோகமான காலம்தான். போலீஸு இராணுவத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் யோகமான காலமாக வந்து இந்த காலம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, அடுத்து புதனை எடுத்துக்குவோம். புதன் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியாக வருவார். அந்த புதன் வந்து உங்களுக்கு பத்தாவது ராசியில் தான் இருக்கார். புதன் பத்தில் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பட்டம் பதவிகள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனாலும் எட்டாம் அதிபதி பத்தில் இருக்கக்கூடாது. எட்டாம் அதிபதி பத்தில் இருந்தால் தொழிலில் வந்து நல்லா லேசாக இடைஞ்சல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அது வந்து மார்கழி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும், தொழிலில் இடைஞ்சல் அப்படிங்கிறது. மார்கழி இருபத்தி மூணாம் தேதி புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினோராவது ராசிக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் வந்து தொழிலில் இடைஞ்சல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை, அதுக்கப்புறம் தொழில் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு, பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்கு, அந்த ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் துறையில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றமான காலம் அப்படின்னு சொல்லி இந்த மாதத்தை வந்து சொல்லலாம். ஆக கும்பராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இந்த மார்கழி மாதத்தில் கிரகநடிகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கனால உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நிகழ்ச்சிகள் நடந்து வாழ்க்கை ரொம்ப அருமையாக போகும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி கும்பராசி நண்பர்களே.